வணக்கம் நண்பா. இந்த பதிவில் வேட்டை நாய் இனமான சிப்பிப்பாறை ஆண் பெண் நாய்களை வாக்கிங் அழைச்சிட்டு போகிற காட்சி இருக்குது. முதல்ல நான் பைரவிங்கிற பெண் நாயை வாக்கிங் அழைச்சிட்டு போகிறதுக்கு அவுத்து வந்துட்டேன். அதை பார்த்த வீரன் அவனை எப்படி அவுத்து போக சொல்லி நம்மளை மிரட்டுறான், எந்த அளவுக்கு கோவப்படுறான், திரும்ப அவனை அவுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு சாந்தமாக நடந்து வரான், திரும்ப அவனை வாக்கிங் அழைச்சி போகும்போது நடக்கிற நிகழ்வுகள், திரும்ப அவனை வந்து கட்டுற வரைக்கும் என்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க. இதை எதுக்காக பதிவு பண்ணியிருக்கேன்னா, வீரன் வளர வளர எந்த அளவுக்கு ஒரு பிடிவாத காரணமாக மாறிட்டுருக்கான் அப்படிங்கனு காமிக்கிறதுக்காக தான். இப்போ 1.5 வயசு நிறைவடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த 1 வயசுக்குள்ளெல்லாம் வளரும்போது இந்த அளவுக்கு பிடிவாதமெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ வளர வளர ரொம்ப பிடிவாத காரணமாக ரொம்ப கோபம் உள்ளவனாக மாறுறான். இப்போ ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப துருதுருன்னு ஆகிட்டான் வீரன். ரெண்டாவது, அவனை விட்டுட்டு அவன் ஜோடி அழைச்சி போகும்போது அவனால் பொறுக்கவே முடியல. சரி, அந்த பதிவை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் அப்படி பண்ணுவான். அந்த பதிவை சரி ஒரு நாள் எடுத்து காமிச்சுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அந்த பதிவு எடுத்து நம்ம காமிச்சிருக்கோம். இப்போதைக்கு வாக்கிங் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த வாக்கியாக்கு பக்கத்தில் உள்ள மதுக்கட்டையில் எப்பவும் போல் உட்காந்துருக்கேன். ஒரு 1 கிலோமீட்டர் காலையில் அழைச்சி வருவேன். வர்றது ஒரு 1 கிலோமீட்டர், போகிறது ஒரு 1 கிலோமீட்டர். காலையில் 2 கிலோமீட்டர் 2 நாய்களுக்கும் வாக்கிங் அழைச்சி வந்துடுவேன். இப்போ பாருங்கள், சும்மாவே நிற்க மாட்டான். நம்ம ஆல்ரெடி இந்த பதிவு ஒன்று போட்டிருக்கோம், சிப்பிப்பாறை 9 சீட்ரம்னு நம்ம சேனலில் ஒரு பதிவு போட்டிருக்கோம். அன்றைக்கி பண்ணதே தான் இன்றைக்கும் பண்ணுறான். இந்த இடத்த கூப்பிட்டு வந்தாலே போதும், இந்த ஜல்லிக்கட்டு காலை சீர்றது போல் 2 காலையும் சீறிக்கிட்டே நிற்பான், வேடிக்கை பார்த்துட்டே நிற்பான். யார் யார் போகிறாங்க, என்னென்ன வண்டி வருது, என்னென்ன பறவைகள் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். அன்றைக்கி தனியாக அழைச்சி வந்திருந்தேன், இன்றைக்கி பைரவி கூட சேர்த்து அழைச்சி வந்திருக்கேன். ரொம்ப 2 நாய்க்குமே ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கும். வீரன் நல்லா உயரமாக இருப்பான், பைரவி கொஞ்சம் கட்டையாக இருக்கும். ஆனால் ஆக்டிவ் பார்த்திங்கன்னா 2 நாய்க்குமே நல்லா ஆக்டிவாக இருக்கும். வீரனை விட பெண்ணாய் என பைரவி இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். துரு துருன்னு ரொம்ப கண்காணிப்பிலே இருப்பான் இன்றைக்குமே இவர். Thank you.
காலை வேலையில் வாக்கிங் முடிச்சுட்டு திரும்ப அதே இடத்துல கொண்டு போயிட்டு ரெண்டுத்தையும் கட்டி போட்டுருவேன். ரிட்டர்ன் போகும்போது ரெண்டு பேரும் சேவன் வருவாங்க. திரும்ப அந்த இடத்துல போய் கட்டி போட்டோன்னா கொஞ்சம் நேரம் அடம் பிடிப்பான் வெளியில். ஏன்னா அந்த நேரம் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க, வெளியில் பார்த்துட்டே இருப்பான். அதனால் திரும்ப அவுத்துட்டு போக சொல்லி கொஞ்சம் நேரம் அடம் பிடிப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிடுவான்.